சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதே போல் தென் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உடனடியாக நேரடியாக ஓடி சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரணப் பொருட்கள் வழங்கியும் வழங்க உத்தரவிட்டவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எங்களது கழக பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள். அந்த அடிப்படையிலே அவர் உத்தரவிட்ட பேரிலே சென்னையில் இருக்கக்கூடிய எங்களது மாவட்ட செயலாளர்கள் இங்க இருக்கக்கூடிய கழக தோழர்கள் பொறுப்பாளர்கள்லாம் தொடர்ந்து இந்த நிவாரணப் பணிகளில் மேற்கொண்டு வந்தார்கள். அந்த அடிப்படையிலே இங்கே இருக்கக்கூடிய நம்ம எங்களது மாவட்ட செயலாளர் முன்னாள் டீனர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிறப்பான முறையில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அதிகமான திட்டங்கள் இந்த டிநகர் தொகுதிக்கு கொடுத்து ஒவ்வொரு பகுதிக்கும் அதிகமான திட்டங்களை தந்து மக்களோடு மக்களாக பயணித்து கொண்டிருக்கூடிய நம்முடைய டிநகர் சத்யா அவர்கள் தொடர்ந்து இந்த மழை புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே டிநகர் பகுதியிலே இன்றைக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. நானும் நேரடியாக எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் உத்தரவிட்டாங்க, இங்கே வந்து நேரடியாக நானும் டிநகர் சத்யா அவர்களும் நிவாரணப் பொருட்களை வழங்கினோம். உடன் பகுதிச் செயலாளர்கள் வார்டு செயலாளர்கள் உடன் இருந்தார்கள். இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கு எங்களது பொதுச் செயலாளர் தான் உடனடியாக வந்து ஆறுதல் கூறினார். அதே போல் அம்மா அரசு இருக்கும் பொழுதும் சரி, முதலமைச்சராக எடப்பாடியாக இருக்கும் பொழுதும் சரி, அதிகமான திட்டங்களை தந்து உடனடியாக நிவாரணப் பணிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து மக்களை காப்பாற்றணும். இப்போ இருக்கக்கூடிய அரசு அது தவறிவிட்டது. இனியாவது வருங்காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சரியான முறையில் எடுக்க வேண்டும் என்று தமிழகத்துக்கான நிதியை வந்து பெற்றிருக்கலாம். ஆனால் திரு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து தொடர்ந்து மத்திய அரசு கிட்ட வந்து ஒரு முரண்பாடு கிட்ட வகையில் அவர் பேசுறாரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் அவருக்கும் ஒரு கருத்து மோதல் இருந்துட்டே இருக்கு. இல்லை, அது உங்கள் கேள்வியிலே பதிலும் இருக்குது. மத்திய அரசை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே மாநில அரசு அம்மா இருக்கும்போது சரி, அதே போல் இதுக்கு முன்னால் காங்கிரஸ் அரசு இருக்கும்போதும் அதே போல் பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கும்போது சரி, எந்த அரசு இருக்கும் பொழுதும் மாநிலங்கள் கேட்ட நிதியை முழுமையாக தரமாட்டார்கள். இப்போ அவங்க ஒரு கணக்கு போடுவாங்க, மத்திய குழு வந்து பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் இருந்தாலும் நம்முடைய மாநில அரசுகள் உடனடியாக மக்களுக்கு அந்த எடப்பாடியாக இருக்கும்போது அம்மா இருக்கும்போது அப்படி தான் மக்களுக்கு தேவையான நிவாரணங்கள் அதே போல் உடனுக்குடன் தேவையான பொருட்கள் அதே போல் சமூக ஆர்வலர்களை பயன்படுத்தணும். இப்போ இதெல்லாம் பயன்படுத்தலை. அதே போல் பாதிக்கப்பட்ட பயிர்கள் எல்லா கால்நடைகளுக்கெல்லாம் உடனடியாக இப்போ தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கணும். அதே போல் மத்தியிலும் மத்திய அரசு கண்டிப்பாக நிவாரணம் கேட்ட நிவாரணங்களை தர வேண்டும். எப்பொழுதுமே அது நடக்குது. ஆனால் மாநில அரசு அதுக்கு முன்னெச்சரிக்கையாக இருந்து இதுக்கு தேவையானதை உடனடியாக வழங்கணும். இல்லை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி கூட நேரடி நேருக்கு நேர் இதில் சொல்லியிருந்தேன். அதாவது எப்போ சென்னை பொறுத்தளவுக்கு நம்ம ஆகஸ்ட்டு 15 கோட்டையில் கொடியேற்றினதுமே நம்ம தூர்வார ஆரம்பிப்போம். இது வந்து சென்னை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 1600 நீளம் கிலோமீட்டர் மழைநீர் வடிகால் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 600-700 கிலோமீட்டர் சுத்தமாக இருக்குது, கிட்டத்தட்ட 800-900 கிலோமீட்டர் தூர்வாரணும். ஆகஸ்ட் 15 ஆரம்பித்தோம்னா இங்கே 15 மண்டலங்கள் இருக்குது, 200 வார்டு இருக்குது. தூர்வார ஆரம்பித்தால் கிட்டத்தட்ட 2 மாதம் அதுக்கப்புறம் அக்டோபரில் தான் மழை எப்போவுமே வரும். சென்னைக்கு எப்போவுமே மழை வரும், கொஞ்சம் கம்மியாக வரும் இல்லை அதிகமாக வரும். அந்த நேரத்தில் தூர்வாரி இருந்தால் இந்த பிரச்சனை இல்லை. அது வந்து சரியான முறையில் இந்த 15 மண்டலங்களுக்கும் நிதி சரியாக ஒதுக்கி தூர் சரியாக வரல. அது வாங்க வாரிக்கு பட்சத்தில் உங்களுக்கு இவ்வளோ தண்ணி இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக நிறைய இடங்கள் தண்ணி நின்றுச்சு. இதுக்கு முன்னாடி அம்மா அரசு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே பெருமளம் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா 3 திட்டங்களை போட்டு மழைநீர் வடிகாலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிதி வாங்கி தந்து அதே போல் எடப்பாடியார் முதலமைச்சர் வந்த பின்னால் அந்த நிதியெல்லாம் பெற்று தந்து கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டருக்கு மழைநீர் வடிகால் கட்ட வேண்டும் என்று கிட்டத்தட்ட 1250 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம முடிச்சிட்டோம். மீதி பேலன்ஸ் இருக்குது, அதுக்கு நிதியெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாமே எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போது அவர் எல்லாம் செஞ்சுட்டு போனார். நான் உள்ளாட்சி துறை அமைச்சர் வந்தேன். இப்போ அதெல்லாமே முறைப்படி எல்லாமே செஞ்சுருந்தா இந்த பிரச்சனைகள் இருக்காது. ஆகவே இந்த தூர்வார சரியாக நம்ம வந்து நிதி ஒதுக்கி எப்பவுமே பண்ணிடுவோம், அதை சரியாக பண்ணியிருக்கணும். அது சரியாக பண்ணாத காரணத்துலாம் இனி வருங்காலத்துலேயாவது அதை சரியாக பண்ணணும். சார், சென்னையில் வந்து 6000 ரூபாய் வந்து பல மக்களுக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார். ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் மக்கள் வந்து டோக்கனுக்காக காத்துட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார், எல்லாருக்குமே 6000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட்? அப்படி தான் அவங்க அரசாணை போட்டதாக சொன்னாங்க. எல்லாத்துக்கும் தருந்தால் நாங்கள் பேப்பரில் சேனல்லாம் பார்த்தோம், நம்ம தொலைக்காட்சியிலலாம் பார்த்தோம்.
கண்டிப்பாக சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் அதே போல் தென் மாவட்டங்களில் அந்த நேரத்தில் நம்ம இது பிரித்து பார்க்கக்கூடாது. அந்த கடுமையான மழை தண்ணி வந்துருச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா யாரும் வெளியே வர முடியல, மின்சாரம் இல்லை, எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் வழங்க வேண்டும் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அனைத்து மக்களுக்கும் வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது கண்டிப்பாக இந்த அரசு வழங்க வேண்டும். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.